வணக்கம்ப்பா உங்க பாட்டி பேசுறேன் நான் வந்து மார்ச் மாசம் தான்ப்பா வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் தான் மார்ச்ல இருந்து இந்த கொரோனா வந்துட்டாங்களா வெளியே வாக்கிங்கே போல கடையில போய் நடக்கவே இல்லை வீட்டுக்குள்ளதப்பா நடந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்கிறாங்க அதனால வெளியே வாக்கிங் போறது நல்லதுன்னு எனக்கு கொஞ்சம் மனசுல பட்டுச்சு நான் இன்னையிலேருந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறேன்ப்பா இன்னைக்கு ஒரு எப்பவும் கையக்கால வீசி நம்ம வெளியில நடந்து போற மாதிரி வராது ஏதோ இவ்வளவு இவ்வளவு நாள் ஆட்டமாட்டாப்புல வீட்டுக்குள்ள நடந்தேன் இப்ப நான் வெளியே வாக்கிங் போக போறேன் அதுக்கு எப்படி நானும் ரெடியாகி போறேன்னு பாருங்க நடக்கும்போது நம்ம நல்லா ஈஸியாக நல்லா ஃப்ரீயாக நடக்கலாம் ரெண்டாவது ஒரு பள்ளம் மேடு இருக்கும்போது அங்கே காலை லேசாக தட்டி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு வயசாக யாருமே ஷூ போடலாம் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் தட்டி தடுமாறும் அதனால் அந்த கல்லுலேருந்து அந்த ஷூ போட்டிருந்தா செருப்பு போடுறதுக்காக ஷூ போடுறது வந்து எதை கல்லுகள் ஏதாவது இடிக்காமல் காயப்படாமல் இருக்கும் அதுக்கு தான் ஷூ போட்டு நடக்கணும்ப்பா ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் இப்போ தேப்பா வாக்கிங் வந்திருக்கேன் கீழே என்னாவே வீட்டுக்குள்ளே நடந்தாலும் நம்மளுக்கு அந்த திருப்தி இல்லை நல்லா கையை காலை வீசி நடக்கிறது வந்து நம்ம கிரவுண்டில் வெட்ட வழியில் தான் நம்ம நடக்க முடியும் சுகர் பேஷண்ட்டுக்குனாலும் வீட்டுக்குள்ளேனாலும் நான் நடக்கணும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே நான் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் நடக்கிறது நல்லது இப்போ நடந்தால் தான் நம்மளுக்கு வேறு வயசானவங்களுக்கு சின்ன பசங்க எத்தனையோ விளையாட்டு விளையாடலாம் வயசானவங்களுக்கெல்லாம் நடக்கிறது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சியே நம்மளுக்கு போதும்ப்பா காலையில் அந்த 7 மணிக்கு மேலே வாக்கிங் போனோம்னாப்பா அந்த 7 வெயில் நம்ம உடம்பை படும் அப்போ வந்து உடம்புக்கு தேவையான வைட்டமின் டியும் கிடச்சிக்கிறோம் எலும்புக்கும் உறுதி கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த வெயில் இருக்க நேரத்தில் காலையில் 7 மணிக்கு மேலே வரலாம் ஒரு 8 மணிக்கு மேலே 8 மணிக்கு உள்ளே சாயந்தரம் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கு கூட 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போனீங்கன்னா அந்த 7 வெயில் உடம்புல போடும் ஏன்னா நிறையா வெயில் இருந்தால் நடக்க முடியாது 7 வெயில் உடம்புக்கு போடுறது நல்லது அதனால் நம்ம ரொம்ப ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கோம்னா இப்படி வெயில் நேரத்தில் நம்ம நடக்கிறது ரொம்ப நல்லதுப்பா வாக்கிங் போகும்போது பேசக்கூடாது அமைதியாக நடக்கணும் மாஸ்க் போட்டுட்டும் நடக்கக்கூடாது மாஸ்கை வேறு பாதுகாப்புக்கு போட்டுக்கிற வேண்டியதே அப்பப்போ நம்ம எடுத்துட்டு வச்சுக்கிட்டு மூக்கில் வந்து ஃப்ரீ ஏர் போகணும்ப்பா ஃப்ரீ ஏர் போனோம் அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் ஒரு டயர்ட் ஆகாது எப்படியும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை மாஸ்க்கும் போடணும் அப்படிங்கும்போது ஒரு 6 பேர் இருக்கிற இடத்துல நம்ம மாஸ்க் எழுத்து இப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் 6 பேர் இல்லாட்டி நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு ஆக்சிஜனுக்கு நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கலாம்ப்பா இப்படியே தான் நம்ம நடக்கணும் பேசக்கூடாது முதல் வாக்கிங் போகிறப்ப ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருப்பாங்க அப்படி போகக்கூடாது நம்ம வாக்கிங் போகிறது வந்து உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ நல்லது கையை நல்லா வீசி நடக்கையில் நல்லா நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடச்சி இருதயமாக நல்லா பம்ப் ஆகும் ரொம்ப நல்லது அதனால் பேசக்கூடாது அமைதியாக போயிட்டு இப்போ நான் 1/2 மணி நேரம் நடந்துட்டு இதை வந்து இப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம வேலையை நம்ம ஈஸியாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வாக்கிங் போகிறதுக்கு ஏதோ ஒரு இது ஜாலியாகலாம் பேசிக்கிட்டு நடக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொண்டு உடம்பை காப்பாற்றிட்டீங்க வாழ்க வளமுடன்